நல்லா மணக்க மணக்க வெங்காய சாம்பார் சாப்பிடும்போது வர சந்தோஷமே தனிங்க. ஆனால் இதை சமைக்கும்போது வெங்காயத்தை அழுதுட்டே நறுக்கிறது ஒரு பெரும் பாடு. இந்த வெங்காயத்தில் அப்படி என்ன இருக்குன்னு நம்ம இப்படி கண்ணீர் விடுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணீரை பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல மூணு வகையான கண்ணீர் இருக்குது. இங்கிலீஷில் அது ரிஃப்ளெக்ஸ், பேசல், சைக்கிக் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்கள் உலர்ந்து போகாமல் இருக்க நம்ம உடம்பு தொடர்ந்து கண்ணீரை தயாரிச்சுட்டே இருக்கும். இது நம்ம கண்களுக்கு போஷாக்கை கொடுக்கவும் உதவும். இதுக்கு பேர் தான் பேசல் டியர்ஸ். நம்ம எப்போலாம் சோகம், துக்கம், சந்தோஷம் இல்லை கோபத்துக்காக அழறோமோ அப்போ சைக்கிக் கண்ணீர் உருவாகும். இந்த கண்ணீரில் வலி நிவாரணத்துக்கு வேண்டிய ரசாயனங்கள் இருக்குது. இதனால தான் நம்ம அழுத உடனே நம்மளுக்கு கோபமோ சோகமோ கம்மியாகுது. நம்ம கண்ணுக்குள்ள தூசி விழும்போது வர கண்ணீருக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். நம்ம கண்களை உறுத்துற மாதிரி எப்போ ஒரு தூசியோ இல்லை புகையோ உள்ள போகுதோ அப்போ நம்ம கண்களில் இருக்கிற நரம்புகள் அதை உணரும். இது நம்ம மூளை தண்டுக்கு தகவலை அனுப்பும். இது நம்ம கண்ணீர் சுரப்பி அதாவது லாக்ரிமல் கிளான்ஸ்ல கண்ணீரை தயாரிக்க தூண்டும். இப்போ வெங்காயம் நறுக்கும் போது ஏன் கண்ணீர் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். வெங்காயம் வளரும் போது அது மண்ணில இருக்கிற சல்ஃபரை உறிஞ்சிக்கும். இதை வச்சு அது அமினோ ஆசிட்ஸை உருவாக்குது. வெங்காயத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற சல்ஃபரும் என்சைம்ஸும் தனித்தனியா இருக்கும். வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கும் போது இந்த என்சைம்ஸும் சல்ஃபர் இருக்கிற அமினோ ஆசிட்ஸோட இணையும். இது நிலையற்ற சல்ஃபீனிக் ஆசிடா மாறுது. இந்த சல்ஃபீனிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா சிம்ப்ரோபீன் தியால் எஸ் ஆக்சைடா மாறும். இந்த ரசாயனம் ஆவியாகி நம்ம கண்களுக்குள்ள போகும். இது எரிச்சல் உருவாக்குற ரசாயனம்னு நம்மளோட மூளை லாக்ரிமல் கிளான்ஸ்க்கு தகவலை அனுப்பி கண்ணீரை உருவாக்கும். இந்த சிம் புரோபீன் தயால் எஸ் ஆக்சைடுனால தான் நம்ம வெங்காயத்தை நறுக்கும் போது கண்ணீர் வடிக்கிறோம். ஒரு வெங்காயத்துக்கு பின்னாடி இவ்வளோ கெமிஸ்ட்ரியா? இப்போ இதை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் உரைய வச்சு அப்புறம் நறுக்கினீங்கன்னா அதில் இருக்கிற ஆவி நம்ம கண்ணுக்கு போகிறத தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இதை நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.